ஷூட் த பைரட்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் ஹீரோ டாக்கீஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் சினிமாவை பாதிக்கிற மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா பைரசி தான். ஒரு 1000 கோடி ரூபாய் இந்த தமிழ் சினிமா ஒரு ரெவன்யூ வருதுன்னா 2000 கோடி ரூபாய் அளவில் பைரசி இருக்குது. அந்தளவு பைரசி வளர்ந்துட்டுருக்கு. வெளிவந்த படத்தை வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே பைரசியில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் நடக்கும்போது எந்த அளவு வந்து தமிழ் சினிமா அவங்க வந்து டேக்கிங் ஃபார் அ ரைட், அதாவது தமிழ் சினிமாவை கேவலமாக நினச்சி நாங்கள் நினச்சதை செய்வோம் அப்படின்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதை தடுக்கணும்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே வந்து யாருமே வந்து எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் அவங்க கவர்மெண்ட் நினச்சா தான் இதை வந்து மிகப்பெரிய தடுக்க முடியும். அதாவது டிஜிட்டல் நெட்ஒர்க்கில் அந்த சர்வர்கள்லாம் தடுக்கணும். அதை தடுத்தால் தான் இதை வந்து கண்டிப்பாக வெளியில் வராமல் இருக்கும், படங்கள்லாம் வெளில வராமல் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா வெளிவந்த படத்தை வித்தின் 3 ஹவர்ஸில் அவைலபிள் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். என்னென்னா நீங்கள் பார்க்குற படம் இல்லீகல், நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு படம் கிடைக்குதுன்னா அது லீகல் கிடையாது, அது தியேட்டரில் தான் அவைலபிள் இருக்கும், லீகலாக வர்றதை நீங்கள் பார்க்காதீங்க. அப்படியே பார்க்கணுன்னா லீகலாக பே பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து எல்லா சைட்ஸ் இருக்குது, இன்றைக்கி அமேசான் ப்ரைமு, ஹீரோ டாக்கீஸு, நிறைய சைட்ஸ் இருக்குது, டென்ட்டு கொட்டாலாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், அது மூலமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ரொடியூசருக்கு ஓரளவாவது பணம் கிடைக்கும், அவர் வந்து எடுத்த ஒரு படத்துக்கு ஓரளவாவது பணம் டிஜிட்டல் மூலமாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த முயற்சி. இன்றைக்கி இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் தான் இதுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதிக்கு. 2 ஸ்டேட்டில் 2 லாங்குவேஜ், ஒன்று இந்தி சினிமா, ரெண்டாவது தமிழ் சினிமா. தெலுங்கு சினிமாவோ மலையாள சினிமாவோ கன்னட சினிமாவோ இந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. தமிழ் சினிமா மட்டும் உலக லெவலில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு குடிசைத்தையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், உங்களுக்கு இது ஒரு தொழிலாக இருக்கலாம், பட் ஆனால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, மிகப்பெரிய பாதிப்பு தயாரிப்பாளர்களுக்கு. எல்லாருக்கும் பயப்படுறோம், படம் எடுத்தால் உடனே பைரசியில் வந்தால் என்ன ஆகும், படத்தை வந்து தியேட்டரில் பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்ற பயத்திலே நாங்கள் இருக்கோம். நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இதை வந்து லீகலாக பண்ணுங்கள். லீகலாக பண்ணிங்கன்னா அது மூலமாக தயாரிப்பாளருக்கும் ஒரு பணம் கிடைக்கும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இன் அண்ட் அவுட் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஷூட் த பைரேட்ஸ் ஹீரோ டாக்கீஸினுடைய ஒரு முன்னெடுப்பு, பைரசிக்கு அகேன்ஸ்டான முன்னெடுப்பு. ஆமாம், பைரசின்றது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சினிமாவை திருட்டுத்தனமாக பார்ப்பது, திருட்டு டிவிடி அப்படின்றத தாண்டி இன்றைக்கி மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் லைவ் வரலையும் இது பரவி கிடக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை கரையான் போல் அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்களுடைய முன்னெடுப்பாக இந்த ஷூட் த பைரேட்ஸில் ஒரு 24 மணி நேரம் தொடர்ந்து நாங்கள் பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சினிமாவினுடைய வழி, இந்த பைரசினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி நமக்கே தெரியாமல் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த திருட்டை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பேச போகிறோம். ஸோ பேசுகிறது நீங்களும் பார்க்க போகிறீங்க லைவில், ஆன்லைன். ஸோ பார்க்கக்கூடியவங்க, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. பைரசி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கலைகளை அழிப்பதற்கான ஒரு அடித்தளமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எதிர்த்து இந்த ஷூட் த பைரேட்ஸ் இப்போது இங்கே ஹீரோ டாக்கீஸின் சார்பாக நடத்தப்படுது. இதில் ஆர்ஜே விக்னேஷ் ஆகிய நானும் எங்களுடைய டீமும் ஒரு பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முடிஞ்ச அளவு இதை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.